ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெட்டின் ஏமன தேர்வு பேப்பர் டு மேத்தமெட்டிக்ஸ்க்கு சிலபஸ் வைஸாக கிளாஸஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்தபடி பார்த்தோன்னா நம்ம இந்த க்ளாஸில் அல்ஜிபிரிக்ஸ் ஸ்டெச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸ்னால் வரோம் இப்போ அல்ஜிபிரிக் ஸ்டெச்சரில் நம்ம பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஜி ஒரு ஒரு நான் எம்டி செட் எடுத்திருக்கோம் இதை வந்து ஸ்டார் வந்து பைனரி ஆப்ரேஷன் இந்த பைனரி ஆப்ரேஷன் என்ன வேணால் இருக்கலாம் இந்த ஸ்டார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது அடிஷனாக இருக்கலாம் பைனரி ஆப்ரேஷன் அடிஷனாக இருக்கலாம் சப்ராக்ஷனாக இருக்கலாம் மல்டிப்ளேஷனாக இருக்கலாம் டிவிஷனாக இருக்கலாம் எக்ஸெட்ரா எந்த பைனரி ஆப்ஷன் பைனரி ஆப்ஷன் ஆப்ரேஷனாக கூட இருக்கலாம் நம்மளுக்கு இப்போ நம்ம ஜி ஒரு நான் எம்டி செட்டு ஸ்டார் ஓது ஒரு பைனரி ஆப்ரேஷன் அப்படி நம்ம எடுத்துருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்டு குரூப்பாக என்ன என்னன்னு பார்ப்போம் அதுக்கு இன்னொரு பேர் குவாசி குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது க்ளோசர் கண்டிஷன்ஸ் மட்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து பார்த்தோன்னா நம்ம குரூப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ கு க்ளோசர் கண்டிஷனில் இப்போ வந்து ஏ ஸ்டார் ஆஃப் பி ஏன்னா வந்து ஸ்டார் ஒரு நான் பைனரி ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன் அப்போ எனக்கு க்ளோஸராக இருந்தால் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரெண்டு எலமெண்ட்ஸ் வேணும் ஒன்று ஏ இன்னொன்று வந்து பி அப்போ ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி ஆல் ஏவும் பியும் பிலாங்ஸ் டூ குரூப்பில் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இப்போ வந்து பார்த்தோன்னா க்ளோசர் கண்டிஷன்ஸ் மட்டும் சேட்டிஸ்ஃபை பண்ணால் அதை வந்து நம்ம குரூப் சொல்லலாம் இல்லை குவாசி குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ எது எதெல்லாம் குரூப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் அடிஷனில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்கம்மா ப்ளஸ்ஸு அதாவது என்கம்மா ப்ளஸ்னால் நேச்சுரல் நம்பர்ஸு நேச்சுரல் நம்பரில் அடிஷன் மட்டும் நான் குரூப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதை க்ளோசர் கண்டிஷன் சொல்லணும் ஏன்னா நேச்சுரல் நம்பருக்கு தெரியும் ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா நேச்சுரல் நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும் இப்போ அதில் அடிஷன்ஸ் பண்ணால் இப்போ ஏ ஒரு டேர்ம் வந்துனா டூன்னு எடுத்திருக்கேன் பி ஒரு டேர்ம் வந்து ஃபோர்னு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து அடிஷனல் டேர்ம்னால அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டையும் எடுப்போம்னா டூ ப்ளஸ் ஃபோர் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இதுவும் பிலாங்ஸ் டூ ஜி அதாவது பிலாங்ஸ் டூ என் நேச்சுரல் நம்பர்ஸ் கூட தான் கிடச்சிருக்கு ஏன்னா இந்த ஜிக்கு கிப்பெல்லாம் நம்ம நேச்சுரல் நம்பர் என் எடுத்திருக்கோம் அப்போ என்குள்ளே தான் எனக்கு சிக்ஸ் வந்து பார்த்தோன்னா கிடச்சிருக்கு அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்கம்மா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்போ க்ளோசர் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த என்கம்மா ப்ளஸ் வந்து குருப்பாய்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ என் கமா டாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட சேம் இதே டம் தான் ஏ ஒரு த்ரீ எடுத்துக்கலாம் பி வந்து ஒரு செவன் எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ டாட் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் இதுவும் நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே தான் வருது அப்போ என் கமா டாட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுது அடுத்து இசர்க்கமா ப்ளஸ்ஸில் எப்படி குரூப் ஆகிட்டு நம்ம சொல்லலாம் இசர்கமா ப்ளஸ் இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் பார்ட்னு போயிட்டுருக்கும் பாசிட்டிவ் டேர்மும் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேவா இப்போ பாசிட்டிவ் டேம் இருக்கும் நெகட்டிவ் டேம் இருக்கும் இப்போ ப்ளஸ் டேர்மில் எடுக்கலாம் இப்போ ப்ளஸ் டேர்மில் நான் எடுக்கும்போது ரெண்டு இளமான ஏ வந்து பார்த்தினா மைனஸ் ஃபைன்னு எடுத்துக்கிறேன் பி வந்து பார்த்தினா த்ரீன்னு எடுத்துக்கிறேன் இப்போ அடிஷனில் நான் போடும்போது மைனஸ் ஃபை ப்ளஸ் பி ஈக்குவல் டு த்ரீ அப்போ மைனஸ் டூ இந்த மைனஸ் டூவும் நம்மளுக்கு இன்டீஜர்ஸ்குள்ளே தான் கிடைக்கிது அப்போ இசற்கமாக ப்ளஸ்ஸும் நம்மளுக்கு வந்து குரூப் குருப்பாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு z, டாட் இசட்கமா டாட் சேம் அதே போச்சிரு தான் அதே மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கிறேன் ப்ளஸ் த்ரீ எடுத்துக்கிறேன் ரெண்டையும் மல்டிஃபிளை பண்ணால் என்ன வரும் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் இந்த டேர்ம் எனக்கு இன்டிஜர்ஸ்குள்ளே கிடச்சிருக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் ஆகிட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கியூ கமா ப்ளஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணிணாலும் ஒவ்வொரு டேர்முக்கும் அதாவது என் கமா ப்ளஸ் அடுத்து என் கமா டாட் அடுத்தது ப்ளஸ் அடுத்தது டாட் அண்டு க்யூ Rational Addition அடிஷன் அடுத்து ரேஷ்னலில் மல்டிப்ளேஷன் real அடிஷன் அடுத்து ரேயலில் மல்டிப்ளேஷன் காம்ப்ளெக்ஸில் அடிஷன் அடுத்து காம்ப்ளெக்ஸில் multiplication. இந்த மாதிரி நம்ம எந்த Terms எடுத்தாலும் uh, Closer Condition கண்டிஷனை satisfy பண்ணால் அப்போ இந்த டேர்மை நம்ம groupoid அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே Term இந்த குரூப் so Commutative Property ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது காம்பேட்டிவ் குரூப் ஆகிட்டு சொல்லுவோம் அப்போ காம்பிடேட்டிவ்னால் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுனா காம்பிடேட்டிவ் அதுக்கு ரெண்டு எலமெண்ட்ஸ் தான் வேணும் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஆஃப் ஏ அதாவது ரெண்டு எலமெண்ட்ஸு ஏ கம் ஆஃப் பி அதுவும் பிலாங்ஸ் டு குரூப்பில் தான் எடுத்திருக்கேன் இந்த பைனரி ஆப்ரேஷன்ஸ் எதுவும் நினைக்கலாம் அடிஷன்னா அடிஷன் சப்ராக்ஷனாக சப்ராக்ஷன் மல்டிபேஷனாக மல்டிபேஷன் அப்போ ஏ ஸ்டார் பின்னா பி ஸ்டார் ஏன்னு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த காம்படேட்டிவ் கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த டேர்மம் வந்து நம்ம காம்பிடேட்டிவ் குரூப் ஆயிட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம இங்கே பார்த்த குரூப் ஆயிடுங்கிறக்க எல்லா டேர்மும் நேச்சுரல் இன்டீஜர் ரேஷ்னல் ரியல் நம்பர் காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தா அடிஷன் மல்டிப்ளக்ஷன்லாம் பார்த்தோம் இது எல்லாமே நம்மளுக்கு குரூப் ஆயிட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது கம்மிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இது வந்து சேட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்போ இந்த டேம்மை நம்ம கம்டேட்டிவ் குரூப் ஆயிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இப்போ என்கம்மா ப்ளஸ்லேயே நான் வந்து ஏ வந்து பார்த்தோன்னா டூன்னு எடுத்திருக்கேன் என்கம்மா ப்ளஸ்ஸில் ஏகம்மா ஏ வந்து டூவும் பி வந்து த்ரீயும் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் டூ ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் டூ அப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ நம்மளுக்கு காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸே சாட்டிஸ்ஃபை பண்ணுது அதனால் இந்த என்கம்மா ப்ளஸ் நம்ம காம்பிடேட்டிவ் குரூப் ஆகிடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா செமி குரூப் பார்க்கலாம் இப்போ செமி குரூப்பாக இருந்தால் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஒன்று க்ளோஸ்ல இருந்து ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் நம்ம செமி குரூப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ க்ளோஸை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ அசோசியேட்டிவ்னா நம்மளுக்கு மூணு எலமெண்ட்ஸ் வேணும் அதனால் நான் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி அதாவது ஏ உம் பி சி இது எல்லாமே எங்கேருந்து எடுத்துருக்குன்னா பிலாங்ஸ் டு ஜிக்குள்ளே தான் எடுத்திருக்கேன் குரூப்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம் ஓகேவா இப்போ இந்த ஸ்டார் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா அடிஷன் மல்டிப்ளேஷன் சப்ராக்ஷன் யூனிட்டமாக இருக்கலாம் இப்போ நம்ம இப்போ க்ளோசர் அண்ட் அசோசிட்டி இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதை நம்ம செமி குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சேம் அதே மாதிரி நேச்சுரல் நம்பரில் அடிஷன் எடுத்துக்கலாம் நேச்சுரல் நம்பரில் அடிஷனில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் க்ளோசர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு தெரியுது இப்போ நம்ம அசோசியட்டி செக் பண்ணி பார்த்தலாம் இப்போ அசோசியேட்டேட்டில் வந்து நான் ஏ வந்து பார்த்தோன்னா டூ பி வந்து த்ரீன்னு எடுத்துக்கிறேன் சி வந்து ஃபோர்னு எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம அடிஷனலாக தான் பார்க்க போகிறோம் அப்போ ஏ ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஆஃப் ப்ளஸ் சி இப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஆஃப் பி ப்ளஸ் சியோட டம்னு அது ஏ டம் டூவு பியோட டம் த்ரீ ப்ளஸ் ஃபோரு ஏ டர்ம் டூ பிஏ டம் த்ரீ ப்ளஸ் இ வந்து ஃபோர்னு எடுத்துருக்கோம் ரெண்டி ஆட் பண்ணால் டூ ப்ளஸ் ப்ராக்கெட்ல ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் செவன் அப்போ ஃபைவ் ப்ளஸ் ஃபோரு அப்போ நைன் ஈக்குவல் டு நைன் அப்போ நம்மளுக்கு என்கமா ப்ளஸில் எந்த டேர்ம் எடுத்து நம்ம செக் பண்ணாலும் அசசேட்டிவ் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது ஆல்ரெடி க்ளோசரும் சாட்டிஸ்ஃபை க்ளோஸர் அண்ட் அசேட்டிவ்னால இந்த என்கமா ப்ளஸ்ஸை வந்து நம்ம சிமி குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் செமிகிறப்போம் நம்ம சொல்லலாம் அதே மாதிரி என்கமா டாட்டும் என்கமா டாட் எடுத்தாலும் நம்மளுக்கு அதே ப்ராசஸ் தான் இதே டமுக்கு நம்ம மல்டிப்ளேஷன் போட்டால் ஏ டாட் ஆஃப் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி அப்போ டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்போ டூ இன்ட்டு ட்வெல் சிக்ஸ் இன்ட்டு ஃபோரு அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது அப்போ டாட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்போ என்கமா ப்ளஸ்ஸும் செமி குரூப்பு என்கமா டாட் வந்து பார்த்தினாலும் செமிக்ரூப்பாக இருக்குது இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டம்மா செக் பண்ணால் இசட்கமா ப்ளஸ்ஸும் செமிக்ரூப் தான் இசட்கமா டாட் செமி குரூப் கியூ கமா ப்ளஸ் ரேஷனாலும் செமி குரூப் க்யூ கமா டாட்டு அதுவும் செமிக்ரூப்பு ஆர்கமா ப்ளஸ்ஸு அடுத்தது ஆர்கமா டாட்டு அண்டு சீகமா ப்ளஸ்ஸு அண்டு சீகமா டாட் இந்த இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு செமி குரூப்பாக இருக்குது அதாவது க்ளோசரும் சேட்டிஸ்ஃபை பண்ணுது அசோசியேட்டிவும் சேட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இந்த டேர்மை செமி குரூப் அப்படின்னு சொல்லலாம் இந்த டேர்மில் நம்ம கம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணி அது காம்பிட்டேட்டிவ் செமி குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம குரூப் ஆகிடும் ஒன்று பார்த்தோம் குரூப் ஆயிடும் செமி குரூப்பும் பார்த்தோம் இப்போ செமி குரூப்பும் குரூப் ஆயிடும் பார்த்தோம் எது எது சாட்டிஸ்ஃபை பண்ணது எது எது பார்த்தோம் இப்போ எது எது சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இப்போ குரூப் ஆயிட்ல வந்து பார்த்தோன்னா என் கமா மைனஸ் அதாவது நேச்சுரல் நம்பரில் சப்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு குரூப் ஆயிட் கிடையாது இட்ஸ் ஏ குரூப் ஆயிடு ஏ நாட்டிய குரூப் ஆயிடுனா இப்போ வந்து ரெண்டு டம் ஏ வந்து நான் டூன்னு எடுத்துக்கிறேன் பி வந்து பார்த்தோன்னா த்ரின்னு எடுத்துக்கேன் இப்போ டாட்னா ஏ மைனஸ் ஆஃப் பி அப்போ டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பட் மைனஸ் ஒன் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் பாட்டு இது நேச்சுரல் நம்பருக்குள்ளே கிடையாது does நாட் பிலாங்ஸ் to நேச்சுரல் நம்பர் natural நம்பர் கிடையாதனால இப்போ என்கம் ஆ மைனஸ் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் ஆனால் நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து போட்டிங்கன்னா மாற்றி எடுத்து போடும்போது நம்மளுக்கு natural நேச்சுரல் குள்ள வரும் பட் இந்த மாதிரி நம்ம போடும்போது வந்து பார்த்தோன்னா நேச்சுரல் குள்ள வராது எப்படி செக் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ளே வரணும் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு numbers நம்பர்ஸ்குள்ளே வரல அப்படி இருக்கும்போது இந்த டேம் வந்து பார்த்தோன்னா groupoid ஆயிடு கிடையாது அப்போ என்கம் is மைனஸ் இஸ் groupoid நாட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு செமிக்ரூப்பு எந்தெந்த செமி குரூப் கிடையாது இப்போ கமா மைனஸ் செமி குரூப்பு கிடையாது நாட்டியா செமிக்ரூப்பு நாட்டியா குரூப்பு ஆனால் இசட்கமா மைனஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ பார்க்கலாம் கமா மைனஸில் ஏ டேர்ம் வந்து பார்த்தோன்னா டூன்னு எடுத்துக்கலாம் மைனஸ் டூன்னு எடுத்துக்கலாம் பி டேம் வந்து பார்த்தோன்னா பி டேம் வந்து மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இப்போ ஏ மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் அப்போ த்ரீனு கிடைக்கிது இது பிலாங்ஸ் டூ இசர் க்ளோசர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்போ அசோசியடி செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ மூணு எலமெண்ட் வேணும் சி வந்து பார்த்தோன்னா நான் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் ப்ளஸ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன் அப்போ மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த மைனஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபை மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் டூ மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ அப்போ ஏ மைனஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மைனஸ் சி இப்போ மைனஸ் டூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எயிட்டுன்னு கிடைக்கிது மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஃபைவு இது மைனஸ் த்ரீ ஏ அப்போ மைனஸ் எயிட்டு ப்ளஸ் கிடைக்கும் இது த்ரீ ஏ 3 இல்லை த்ரீ போயிடுச்சுன்னா ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் அப்போ நாட் ஈக்குவல் டேர்ம்ஸ் அதாவது எனக்கு நாட்டிக்வள்டாக கிடச்சிருக்கு அப்போ அசோசியேட்டிவ் கண்டிஷன்ஸ் இந்த வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்போ அசோசியேட்டிவ் கண்டிஷன் சேட்டிஸ்ஃபைனால இது வந்து நாட்டிய செமிக் குரூப்பு அப்போ இசர்க்கமா மைனஸ் நாட்டிய செமிக் குரூப்பு கியூகமாக மைனஸ் நாட்டிய r, குரூப்பு ஆர்கமா மைனஸ் நாட்டிய செமிக் குரூப்பு மைனஸ் நாட்டிய இதுக்கு வந்து பார்த்தோன்னா அசோசியேட்டிவ் வந்து பார்த்தோன்னா சாட்டிஸ்ஃபை ஆகாது நாட் அசோசடிவ் அசோசிட்டிவ் வந்து இதுக்கு கிடையாது அதனால் இந்த டேம் வந்து பார்த்தோன்னா செமிகுருப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா மோனாய்டு மோனாய்டுனா நம்மளுக்கு மூணு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மூணாயிட் சொல்லலாம் க்ளோசர் அசோசடிவ் ஐடென்டிட்டி இப்போ க்ளோசரும் பார்த்துட்டோம் அசோசிட்டிவ் பார்த்துட்டோம் இப்போ இதோட சேர்த்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த டேர்ம் வந்து பார்த்தோன்னா நம்ம மூணு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அது மூணு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஐடென்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஜென்ரலாக ஏ ஸ்டார் ஆஃப் இஈக்வல் டு இ ஸ்டார் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி கிடச்சிச்சின்னா இதில் வந்து பார்த்தோன்னா ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி அந்த குரூப்லேருந்து தான் எடுத்திருக்கோம் இந்த ஸ்டார் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டார் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைனரி ஆப்ரேஷன்ஸ் இப்போ எதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாய்டு இப்போ அதே மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளேஷன்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம பைனரி ஆப்ரேஷன்ஸ் நிறையத்தான் மென்ஷன் பண்ணலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அடிஷனுடைய ஐடென்டி என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஜீரோ அடிஷனுடைய ஐடென்டி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மல்டிப்ளேஷனுடைய ஐடென்டி வந்து பார்த்தினா ஒன்று இப்போ எது எதுலாம் மோனாய்டாக இருக்கும் எது எதுவும் மோனாய்டாக இருக்காது இப்போ இசர்க்கமா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மோனாய்டு ஏன்னா வந்து அடிஷனில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜீரோ ஜீரோ சொல்லியிருக்கேன் இப்போ ஆல்ரெடி க்ளோஸை சாட்டிஸ்ஃபைஆ்ச்சி சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைஆ்ச்சி இப்போ ஐடென்டி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ ஏ ஒரு டேர்மு ஏ ஒரு டேர்ம் நான் வந்து மைனஸ் டூன்னு எடுத்துக்கிறேன் இ டேர்ம் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அடிஷனில் ஐடென்டிட்டி வந்து ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஏ ப்ளஸ் ஆஃப் இ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆஃப் ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஏன்னு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்போ மைனஸ் டூ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் மைனஸ் டூ சாரி ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ ஈக்குவல் மைனஸ் டூ அப்போ ம நம்ம அடிஷன் பண்ணும்போது மைனஸ் டூவே தான் கிடைக்குது அப்போ ஏவுடைய வேல்யூஸே தான் கிடைக்கிது அப்போ கமா ப்ளஸ் வந்து பார்த்தா நம்ம மோனாய்டு சொல்லலாம் ஆல்ரெடி க்ளோஸ சாட்டிஃபைடுச்சு அதில் அசோசேட்டிங் சாட்டிஃபாயிடுச்சு அதோட சேர்த்து ஐடென்டி சாட்டிஸ்ஃபை ஆனால் இசட்கமா ப்ளஸ் வந்து பார்த்தா நம்மளுக்கு மோனாய்டு அப்படின்னு சொல்லலாம் இசட்கமா டாட் இதே மாதிரி டாட்டில் நான் மல்டிபிளேஷன் ஒன்றுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அதே டேமுக்கு நான் ஏ வந்து பார்த்தோன்னா மைனஸ் ஃபைவ்னு எடுத்துக்கலாம் இ வந்து ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் அப்போ ஏ டாட் ஆஃப் இ இஈக்கோல்ட்டு இ டாட் ஆஃப் ஏ ஏஇக்குவல்ட்டு ஏன்னு வரணும் அப்போ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஈக்குவல்ட்டு ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபைவ் ஈக்குவல்ட்டு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கிது அப்போ இசட் டாட் டாட்டும் நம்மளுக்கு மோனாய்டு இப்போ எது இதெல்லாம் நம்மளுக்கு மோனாய்டு இசட் இசட்கமா ப்ளஸ் மோனாய்டாக இருக்குது இசட் இசட்கமா டாட் மோனாய்டு க்யூ கமா ப்ளஸ் மோனாய்டு க்யூ கமா டாட் மோனாய்டு ஆர்கமா ப்ளஸ் ரியல் நம்பரில் அடிஷன் மோனாய்டு ரியல் நம்பரில் மல்டிபிளேஷனு காம்ப்ளெக்ஸில் அதே மாதிரி அடுத்து காம்ப்ளெக்ஸில் மல்டிப்ளேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு மோனாய்டாக இருக்குது ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்கமா ப்ளஸ்ஸை விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ என்கமா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மோனாய்டு கிடையாது நாட் மோனாய்டு ஏன்னா இது மோனாய்டு கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இசட்டில் அதாவது அடிஷனில் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ நம்மளுக்கு வந்து ஐடென்டி ஆல்ரெடி பார்த்தா அடிஷனல் ஐடென்டி ஜீரோ அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஜீரோவும் நம்மளுக்கு இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து தான் கிடச்சிருக்கணும் பட் இந்த இன்டீஜர் இசெட்லையும் ஜீரோ இருக்குது ரேஷனலு காம்ப்ளெக்ஸ் ரியல் எல்லாத்துலேயும் ஜீரோ வரும் பட் இந்த நேச்சுரல் நம்பரில் நம்மளுக்கு ஜீரோ வரும் ஏன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறதே ஒன் டூ த்ரீலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஜீரோ ஸ்டார்ட் ஆகுது அப்போ இதோடைய ஐடென்டி வந்து நம்மளுக்கு ஜீரோ நம்ம எடுக்கக்கூடிய ஐடென்டி அதே தான் நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம் ஐடென்டியும் அந்த குரூப்புக்குள்ளேருந்து தான் வரணும் நம்ம எடுக்கக்கூடிய குரூப்பு தான் நம்ம எடுத்துருக்கணும் இப்போ இங்கே எடுக்கக்கூடிய குரூப்லேருந்து இசட்டு என்னுடைய ஐடென்டிட்டி வந்து பார்த்தோன்னா ஜீரோ இந்த இடத்துல அடிஷனோட இது ஜீரோவே கிடையாது நம்மளுக்கு அப்போ என் குளார வந்து பார்த்தோன்னா ஜீரோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு எண் அப்போ அதுக்குள்ளே இல்லாதனால இந்த டைம் நம்ம டைரெக்டாகவே மோனாய்டு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா இப்போ மோனாய்டு இல்லைன்னா என்னது க்ளோஸர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபையாக ஆகிருக்கு பட் ஐடென்டி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை ஓகேவா ஆனால் இது வந்து செமி குரூப்பாக இருக்குது செமி குரூப்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ளோஸர் அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது செமி குரூப்பாக இருக்குது பட் ஐடென்டி வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாதனால இந்த டேம் வந்து பார்த்தோன்னா மோனாய்டு கிடையாது அப்போ மோனாய்டு கிடையாதுன்னா அடுத்தது நம்ம குரூப்ல வந்து இந்த என்கம் ப்ளஸை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் ஏன்னா வந்து குரூப்ல நம்மளுக்கு நாலு கண்டிஷன் சேட்டிஸ்ஃபை பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம குரூப் பார்க்கலாம் இப்போ குரூப்லாம் நம்மளுக்கு நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத குரூப் சொல்லலாம் க்ளோஸர் அசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வெஸ் நாலு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத அது குரூப்னு சொல்லலாம் ஆல்ரெடி நம்ம மூணையும் பார்த்துட்டோம் அதோட இன்வெஸும் பார்க்கணும் இப்போ இன்வெஸில் ஏ ஸ்டார் ஆஃப் ஏ இன்வெஸ் ஈக்குவல்டி ஏ இன்வெஸ் ஸ்டார் ஆஃப் ஏ ஈ ஐடென்டி ஈ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கணும் இந்த ஸ்டார் ஸ்டார்டி சொல்கிற மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளின் எந்த டேர்ம் வேணால் இருக்கலாம் குரூப்பில் இப்போ இந்த நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்போ தான் நம்ம அதை குரூப்புன்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி எல்லா இதுவும் செக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா குரூப்பு நமக்கு கிடைக்கும் வச்சிடும் ஏன்னா இந்த என்கம்மா ப்ளஸ் மட்டும் நம்மளுக்கு குரூப்பில் கிடையாது எதனால் குரூப்பில் கிடையாதுன்னு ஆல்ரெடி நம்ம மூணாடில சொல்லிவிட்டோம் மூணாடியில் நம்ம ஐடென்டிட்டி நம்மளுக்கு கிடைக்கல அப்போ ஐடென்டிட்டி கிடைக்காதனால இங்கேயே ஐடென்டிட்டி டேர்ம் வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிருச்சு அப்போ இந்த டேர்ம் என்கமா ப்ளஸ் மட்டும் பார்த்தோன்னா நாட் எ குரூப்பு என்கமா ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா குரூப்பில் இருக்காது நம்மளுக்கு அப்போ மீதி இருக்க டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தின்னா குரூப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நா ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கணும் இப்போ குரூப்பை பொறுத்த வரையும் க்ளோஸர் அசோசியடி ஐடென்டி இன்வெஸ்ட் இந்த டேம்மில் வந்து பார்த்தோன்னா இன்வெஸ்ட் இப்போ என்கம் ஆர் இசட் இசட்கம்மாக பார்த்தலாம் இசட் கம்மா ப்ளஸில் வந்து பார்த்தோன்னா ஐ இன்வெஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுனு பார்க்கலாம் இப்போ இன்வெஸ் எக்ஸிஸ்ட் என்னென்னா ஆல்ரெடி இப்போ அடிஷனில் தான் நம்ம பார்க்கலாம் இப்போ அடிஷனில் வந்து இன்வெஸ் பொறுத்தவரைக்கும் ஏ வந்து நான் டூன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ டூன்னு எடுத்துக்கிட்டால் ஏ டேம் டூ அப்போ ஏ இன்வெஸ் என்னவாக இருக்குன்னா இதுக்கு இன்வெஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் டூ அப்போ மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஈக்குவல் டூ ஜீரோனு வருது அப்போ ப்ளஸில் வந்து பார்த்தினா ஐடென்டினி ஆல்ரெடி ஜீரான்னு சொல்லியிருக்கேன் அப்போ நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிச்சு அப்போ இசர்கம்மா ப்ளஸ் வந்து பார்த்தினா ஒரு குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டேமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பட் என் என்கம்மா ப்ளஸ் மட்டும் நாட்டிய குரூப்பு குரூப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட்டு எபிலியன் குரூப் அப்படின்னா என்ன பார்ப்போம் எபிலியன் குரூப்பு குரூப்போட கம்முட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்போ குரூப்பு ப்ளஸ் கம்முட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி குரூப்பு ப்ளஸ் காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா இப்போ குரூப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நாலு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அந்த நாலு கண்டிஷன் தான் க்ளோஸர் அசோசேட்டிவ் ஐடென்டி இன்வெர்ஸு அது நாலு கண்டிஷனோடு பட் காம்படேட்டிவ் காம்பிடேட்டிவ்னா ஏ ஸ்டார் ஆஃப் பி ஈக்குவல் டு பி ஸ்டார் ஆஃப் ஏ அது அது வந்து அடிஷன்ஸ் அப்ராக்ஷன் மல்டிபிளஸ் இந்த டைம்னாலும் பைனர் ஆப்ரேஷனில் இருக்கலாம் பட் அதோட இந்த காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணிணா குரூப்போட காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த டர்ம் நம்ம எப்படி என் குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ like லைக் பண்ணுங்க ஷேர் subscribe பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்